பலமுள்ளோன் புத்தியற்றால் எத்தனை விதத்தினாலே இடர் வந்து சேருமே அப்படின்னு. இதுக்கு அடுத்து இந்த பாட்டுல ஒரு ஓமை சொல்றாங்க, இதுக்கு இந்த செய்திக்கு ஓமை சொல்றாங்க. மற்றொரு சிங்கம் தன்னை வறுமையில் கூட்டி வந்தே உற்றதோர் கிணற்றில் சாயல் காட்டிய ஓமை போல. இது என்ன, நம்ம சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு ஒரு கதை சொல்லுவோம்ல, ஒரு சிங்கம் காட்டுல இருக்க ஒவ்வொரு மிருகத்தையும் தின்னுச்சு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் எனக்கு இறையா வரணும்னு சொல்லிச்சு, எல்லாரும் பயந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப நரி மட்டும் ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போச்சு. சிங்கம் பசியில கோமா, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டப்போ, இல்ல வழியில உங்களை மாதிரி ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. இன்னும் என்ன மாதிரி ஒரு சிங்கமா, இன்னொரு சிங்கமா, யார் எனக்கு காட்டணும்னா கூட்டு போய் அந்த கிணத்துல காமிச்சிச்சு. தன்னுடைய உருவத்தையே பார்த்தா அது உள்ள விழுந்து செத்து போச்சுன்னு ஒரு கதை படிச்சிருக்கோம்ல. அது மாதிரி இந்த சிங்கம் பலமுள்ளதுதான், புத்தி இல்லாததுனால விழுந்துருச்சு அப்படிங்கிற கதை படிச்சிருக்கோம். நான் இப்ப சொல்ல வர செய்தி என்னன்னா, வேக சிந்தாமணியில இந்த பாடலை புத்திமான் பலனா பத்தி சொல்லும் போது இந்த கதைய ஓமையா சொல்றாங்க. மற்றொரு சிங்கம் தன்னை வறுமையில் கூட்டி வந்தே உற்றதோர் கிணற்று சாயல் காட்டிய ஓமை போல. சிங்கம் காட்டுச்சே, அது மாதிரி பலமுள்ளவனா இருந்தா கூட புத்தி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லுது. இப்ப என்ன கவனிக்கணும், நம்ம பலமுள்ளவனா இருக்கிறது முக்கியம் இல்ல, புத்தி உள்ளவனா இருக்கணுங்கிறது ஒன்று. இன்னொன்னு, வேக சிந்தாமணி எவ்வளவு ஒரு பழைய இலக்கியம், அந்த இலக்கியத்திலே இந்த கதை வருதுன்னா இந்த கதை எவ்வளவு பழசா இருக்கும். அப்ப என்ன பொருள், இவ்வளவு பழங்காலத்திலிருந்தே சின்ன சின்ன கதைகளை நீதியாக நம் மக்களுக்கு சொல்லுகிற தமிழ் வரவில் நாம் வந்தவர்கள் என்பது இந்த செய்தியின் மூலம் நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். புத்திசாலியா இருக்கணும், நம்ம பலம் மட்டும் வந்தா போதாது, புத்தி தான் நமக்கு பலம்னு தெரிஞ்சுக்கிறதோட இது போன்ற சின்ன சின்ன கதைகளை மிக நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் இருந்து தமிழ் மக்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தமிழர்களாக பிறந்ததற்கு நாம் பெருமிதப்பட வேண்டும் என்கிற சிந்தனையோடு இன்று புதிதாய் பிறப்போம்.